Hi friends, I am going to use Pintuck Footer and how to switch the Pintuck. இந்த பிண்டெக் ஃபூட்டர் பார்த்தீங்க அப்படின்னா உஷா ட்ரீம் மேக்கரோட வராது, நம்ம தனியாக தான் பர்ச்சேஸ் பண்ணோம். இது வந்து நான் அமேசானில் பர்ச்சேஸ் பண்ணேன். இது வேணுங்கிறவங்க லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், நீங்கள் வந்து வாங்கிக்கலாம். ஸோ இது பேக் சைட் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி அந்த பிண்டெக்கோட ரெப்ரசன்டேஷன் இருக்கும். ஸோ இதுதான் அந்த பிண்டெக் ஃபூட்டர். ஸோ இதில் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் பார்த்தீங்கன்னா சிங்கிள் நீடில் பண்ண முடியாது, டபுள் நீடில் தான் பண்ண முடியும். ஃபர்ஸ்ட் நம்ம வந்து நீடில் சேஞ்ச் பண்ணோம், டபுள் நீடில் நம்ம மாற்றிக்கலாம். ஸ்க்ரூ லூஸ் பண்ணி நம்ம வந்து சிங்கிள் நீடில் எடுத்துடலாம். இப்போ டபுள் நீடில் நம்ம அட்டாச் பண்ணிக்கலாம். நான் எப்போவுமே சொன்ன மாதிரி நீடில் வந்து மேலேயும் ஃபுல்லாக இன்சர்ட் பண்ணாதீங்க, கீழே ரொம்ப கீழே இருக்க வேணாம். கொஞ்சம் கேப் விட்டால் தான் கரெக்டாக இருக்கும் ஸ்டிச்சிங்க்கு. இப்போ வந்து டைட் பண்ணிடலாம். இப்போ டபுள் நீடில் நம்ம மாட்டியாச்சு. நம்ம வந்து டபுள் நீடில் போட்டிருக்கிறதுனால எக்ஸ்ட்ரா த்ரெட் வேணும். ஸோ செகண்ட் லூப்பை வந்து நம்ம மாட்டிக்கலாம். அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு வந்து ஃபூட்ரு சேஞ்ச் பண்ணணும். பின்னாடி இருக்க இந்த பிளாக் பட்டனை நம்ம ப்ரெஸ் பண்ணால் போதும், ஃபூட்ரு வந்துடும். இப்போ பிண்டெக் ஃபூட்ரு நம்ம மாட்ட போகிறோம். அவ்வளோதான், ஃபூட்ரு ஃபிக்ஸ் ஆயிடுச்சு. நான் வந்து பிண்டெக் தெரியணுங்கிறதுக்காக நான் ரெண்டு கலர் த்ரெட் எடுத்திருக்கேன். நீங்கள் வேணும்னா வந்து சிங்கிள் ரெண்டுமே வந்து ஒரே கலர்லேயும் போட்டுக்கலாம், இது நம்ம இஷ்டம்தான். இந்த ரெண்டு த்ரெட்டையும் சேர்த்து வச்சுக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு இந்த ஆரோ மார்க் வழியாக நம்ம பண்ணணும், ரெண்டு த்ரெட்டையும் சேர்த்து தான். ஸோ அடுத்து செகண்ட் ஸ்டெப்பு, அடுத்து தேர்டு. இங்கே நீங்கள் பென் பண்ணணும். ஸோ ரொட்டேட் பண்ணிங்கன்னா உள்ளே இருக்க லூப் வரும். ஸோ அதுக்குள்ளே நம்ம த்ரெட்டை விடணும். அடுத்தது நெக்ஸ்ட்டு கீழே கொண்டு வரணும். அவ்வளோதான். இப்போ பொறுமையாக வந்து நீடில் நம்ம வந்து ஆட் பண்ணணும். எப்போவுமே நம்ம வந்து டபுள் நீடில் யூஸ் பண்ணும்போது இங்கே ரெண்டு லூப் இருக்கும், இதுக்குள்ளே த்ரெட்டை விட்டால் தான் ரெண்டு த்ரெட்டும் வந்து ஜாயின் ஆகாமல் இல்லை வந்து நாட் விழாமல் வரும். ஸோ டபுள் நீடில் போடும்போது கண்டிப்பாக வந்து நீங்கள் த்ரெட்டை இப்படி போட்டு போடுறது தான் ஈஸி. ஸோ இப்படி இன்சர்ட் பண்ணிட்டீங்கன்னா ஸோ ரெண்டு ரெண்டும் ஒன்றும் ஒட்டாது, நாட் விழாது, எந்த ப்ராப்ளமும் வராது, நம்ம வந்து ஈஸியாக ஸ்டிச் பண்ணலாம். அவ்வளோதான், இப்போ வந்து நம்ம நீடில் இன்சர்ட் பண்ணிடலாம். பிண்டெக் நல்லா வரணும்னா கண்டிப்பாக வந்து த்ரெட் டென்ஷன் ஜாஸ்தியாக வைக்கணும். நம்ம யூஸ்வலாக வந்து 3.5லேருந்து 4 வைப்போம், இதுக்கு வந்து கண்டிப்பாக வந்து 6-7 தான் வைக்கணும். அப்போ தான் வந்து பிண்டெக் வந்து நல்லா வரும், டிசைன் நல்லாவே வரும். இதுதான் பேசிக் ஸ்டெப்ஸு. நம்ம பிண்டெக் பண்ணுறதுக்கு முன்னாடி என்னென்ன பண்ணணும் பார்த்தீங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட்டு வந்து நீங்கள் சிங்கிள் நீடில்லேருந்து நீங்கள் டபுள் நீடில் மாற்றணும். ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு வந்து எப்போவுமே ஃபஸ்ட் ஸ்டெப் வந்து டபுள் நீடில் தான் நீங்கள் இந்த ஃபூட்ரு யூஸ் பண்ணும்போது பண்ண முடியும். ஸோ ஃபஸ்ட்டு நீடில் நீங்கள் சேஞ்ச் பண்ணணும், செகண்ட் வந்து நம்ம ஃபூட்ரு சேஞ்ச் பண்ணணும், அண்ட் தேர்டு பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த எக்ஸ்ட்ரா லூப் ஆட் பண்ணிக்கணும். நீங்கள் ரெண்டு த்ரெட்டு வந்து நீங்கள் போட்டே தான் ஆகணும். அண்ட் அடுத்து பார்த்தீங்கன்னா த்ரெட் டென்ஷன் வந்து நீங்கள் வந்து பேலன்ஸ் பண்ணணும், அது வந்து ஜாஸ்தியாக இருக்கணும். நீங்கள் எப்போவுமே யூஸ்வலாக வந்து 3.5ல இருப்போம், கண்டிப்பாக அதை மாற்றணும். நீங்கள் 3.5ல வச்சிங்கன்னா பிண்டெக் வந்து அந்த ஷேப்பில் வராது. ஸோ இது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். அண்ட் நெக்ஸ்ட் எப்பவும் போல் நீடிலில் வந்து நம்ம த்ரெட் கோத்ததுக்கப்புறம் கீழே இருக்க பாபின் நூலை வந்து நம்ம மேலே எடுக்கணும். அப்போ தான் வந்து த்ரெட்டு கரெக்டாக இருக்கா இல்லை வந்து நீடில் கரெக்டாக இருக்கான்னு இருக்கும். இதுதான் ஸ்டிச்சிங்கில் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு. எப்போவுமே பாபினில் இருக்க த்ரெட்டை வந்து நீங்கள் மேலே நீடில் இருக்க த்ரெட்டை வச்சு மேலே எடுக்கணும். ஸோ அவ்வளோதான், எடுத்தாச்சு. இப்போ எப்படி ஸ்டிச் வருதுன்னு நம்ம பார்க்கலாம். பிண்டெக் ஸ்டிச் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஸோ என்னென்ன கவனிக்கணும் அப்படின்னா, இது வந்து நார்மல் ஸ்டிச் தான், ஸ்ட்ரெயிட் ஸ்டிச் தான். ஸோ மோட் 1 ஸ்டிச் 1 தான். அண்ட் இன்னொன்று பார்க்கணும் அப்படின்னா, நல்லா நமக்கு வந்து அந்த பிண்டெக் ஃபார்ம் வரணும்னா 2.5 1.5ல் வச்சா நீங்கள் லென்த்து பிரெத்து கம்மியாக வச்சா தான் அந்த பிண்டெக் வரும். ஸோ இந்த 2.5 1.5ல் பார்த்தீங்க அப்படின்னா பிண்டெக் ரொம்ப நல்லா வரும். ஸோ இதே வச்சுக்கோங்க, இதோட வந்து லென்த்து மட்டும் ஜாஸ்தி பண்ண வேண்டாம், ஏன்னா பிண்டெக்கோட ஹோல் வந்து கம்மியாக தான் இருக்குது. நம்ம டபுள் நீடில் போட்டிருக்கோம், ஸோ நீடில் வந்து போயிட்டு போயிட்டு வரணும். ஸோ 3க்கு மேலே 4க்கு மேலே வச்சிங்க அப்படின்னா நீடில் உடஞ்சிரும். அதனால் இது வந்து மேக்ஸிமம் வந்து 2.5ல் இருந்து 3 வரைக்கும் தான் நம்ம ஸ்டிச்லேருந்து வைக்கணும், இல்லைனா வந்து நீடில் உடஞ்சிரும்.
ஸோ த்ரெட் டென்ஷன் பார்த்தீங்கன்னா நம்ம நார்மலாக வைக்கிறது வந்து 3.5 வைப்போம். பட் இதுக்கு த்ரெட் டென்ஷன் கொடுத்தா தான் அந்த பின்டெக் வந்து ஒழுங்காக வரும். ஸோ இதில் வந்து 7 to 9 டிபெண்ட் ஆகுது திக்னஸ் ஆஃப் த கிளாத். எப்போவுமே வந்து லைட் வெயிட் ஃபேப்ரிக்னா பின்டெக் வந்து ரொம்ப நல்லா வரும். திக்கான ஃபேப்ரிக்னா பின்டெக் வந்து நம்ம எதிர்பார்த்த அளவுக்கு வராது, வரும் பட் ரொம்ப நம்ம எதிர்பார்த்த அளவுக்கு வராது. எவ்வளோ திக்னஸ் கம்மியாக இருக்க கம்மியாக இருக்க பின்டெக் ஃபார்ம் வந்து ரொம்ப அழகாக வரும். ஸோ திக்னஸ் கிளாத் அப்படின்னா பார்த்தீங்கன்னா நம்ம ஃபூட்ரு யூஸ் பண்ணாமல் எப்படி பண்ணுறதுன்னு இன்னொரு வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ஸோ இப்போ வந்து இந்த பின்டெக் ஃபூட்ரு யூஸ் பண்ணி இந்த மாதிரி லைட் வெயிட் ஃபேப்ரிக்கில் ஸோ பின்டெக் எப்படி வருதுன்னு பார்க்கலாம். ஸோ இப்போ இதெல்லாமே நான் செக் பண்ணிவிட்டேன், இப்போ வந்து ஸ்டிச் ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மெத்தட் அப்படியே ஃபாலோ பண்ணிங்கன்னா இந்த பின்டெக் வந்து கரெக்டாக அதுவே வந்து அளவெடுத்து வருது. ஸோ யூனிஃபார்மாக வருது. நம்ம ஸ்டிச் லென்த்தும் டென்ஷன் கரெக்டாக வச்சுட்டா போதும். இதில் ரொம்பவே ஈஸி பின்டெக் வந்தது. ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துருந்தா உங்களுக்கே தெரியும் பின்டெக் வந்து இவ்வளோ ஈஸியாங்கிறது இந்த ஃபூட்ரு யூஸ் பண்ணி. ஸோ கரெக்டாக நீங்கள் வந்து த்ரெட் டென்ஷனும் இதோட லென்த்தும் கரெக்டாக நீங்கள் வச்சிங்க அப்படின்னா ஸோ எந்த ப்ராப்ளம் எல்லாம் வரும். என்ன ஒரே ஒரு ப்ராப்ளம் வரும்னா நம்ம டபுள் த்ரெட் யூஸ் பண்ணுறதுனால த்ரெட்டு ரெண்டும் கரெக்டாக வரணும், நடுவில் கட்டாக கூடாது. நீங்கள் அது மட்டும் எப்போவுமே செக் பண்ணிக்கணும். அவ்வளோதான், அது செக் பண்ணிட்டீங்கன்னா பின்டெக் வந்து ரொம்ப ரொம்ப ஈஸி. ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துருந்தீங்கன்னா தெரியும் பின்டெக் இவ்வளோ ஈஸியாகிறது. ஸோ நான் சொன்ன இன்ஸ்ட்ரக்ஷன் மட்டும் கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். நம்ம சூப்பராக டிசைன் பண்ணி நிறைய நெக் டிசைன்ஸ்க்கு இல்லை பேக்ஸ்க்கு எதுக்கு வேணால் நம்ம இதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம இனோவேட்டிவ் யூஸ் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் இந்த பின்டெக் நீங்கள் கரெக்டாக ஃபார்ம் பண்ணால் ஓகே. ஸோ நார்மலாக உங்களுக்கு இல்லை ரொம்ப யூனிஃபார்மாக வேணும்னா நீங்கள் அழகாக வந்து ஸ்கேலில் ஒரு கோடு போட்டுட்டு நீங்கள் அதில் வந்து பின்டெக் நீங்கள் எடுத்துக்கலாம். அப்போ வந்து இன்னும் யூனிஃபார்மிட்டி ஜாஸ்தியாக இருக்கும். இது நான் சும்மா ரஃபாக போட்டேன். இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மஞ்சள் பிள்ளையார் சேனலில் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.